வணக்கம் நேர்களே, இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். 12 மணி நேர வேலை மசோதா திரும்ப பெறப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. விட்டுக் கொடுப்பதை அவமானம் என்றெண்ணாமல் பெருமையாக கருதுவதாக பேச்சு. 12 மணி நேர வேலை மசோதாவை திரும்ப பெற்ற முதலமைச்சருக்கு திமுக கூட்டணி கட்சிகள் பாராட்டு. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செயல்படும் யூடர்ன் அரசு என பாஜக விமர்சனம். கர்நாடக தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாஜக. பால், சிலிண்டர், அரிசி என இலவசங்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. தமிழ்நாட்டில் மதமாற்றம் நடப்பதாக கூறுவது பொய்யான தகவல் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசு. என்ன சட்டம் வேண்டும், எது வேண்டாம் என்பது மக்களுக்கு தெரியும் என்றும் வாதம். ஆடியோ விவகாரத்தில் வழக்கு தொடர்வது குறித்து பிடிஆர் தான் முடிவெடுக்க வேண்டும். திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் பேட்டி. ஏசி, வாட்டர் ஹீட்டர் ஆகியவற்றை பயன்படுத்தும் வீடுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவல் தவறு. தமிழ்நாடு அரசு விளக்கம். ரஜினிகாந்தை மீண்டும் சீண்டிய ரோஜா. அரசியலில் ஜீரோ என விமர்சனம். ரோஜா மன்னிப்பு கேட்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். வடசென்னை ஐ ட்ரீம் திரையரங்கில் நரிக்குறவ மக்களுக்கு டிக்கெட் கொடுக்க மறுத்ததாக புகார். 7 டிக்கெட் கேட்கப்பட்ட நிலையில் 4 டிக்கெட் மட்டுமே இருப்பதாக கூறி டிக்கெட் வழங்க மறுப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. குற்றாலம் ஐந்தருவி மற்றும் மீனருவியில் திடீர் காட்டாற்று வெள்ளம். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கழிவுநீரை அகற்றும் போது விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் பலி. பணி நடந்த தனியார் பள்ளி தாளாளரிடம் காவல்துறை விசாரணை. மே தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் கிராம சபை கூட்டங்கள். என்எல்சி நிர்வாகம் 40 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்க கோரியும் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் தீர்மானங்கள். உலகமெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட மே தினம். உரிமைகளை கோரி பிரம்மாண்ட பேரணியை நடத்திய தொழிலாளர்கள்